ஏ நண்பர்களே, நான் தான் காலின் அழகு ராஜா. இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு பூஞ்சை, அதாவது பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இந்தியாவில் இப்போ ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. இது முன்னாடி இந்தியாவில் இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது, ஆனால் இப்போ தான் நம்ம இந்தியாவில் பெருசாக பேசப்படுது. அது வந்து இந்தியாவில் எல்லா வருஷமும் ஒரு 100 பேர் 10 பேர் அந்த மாதிரி தாக்கி தான் இருக்குது எல்லா ஊர்லேயும். ஆனால் இப்போ கோவிட் காரணமாக இது வந்து நிறைய பரவிடுச்சு, அதனால தான் நம்ம இப்போ இதை பார்க்க போகிறோம். இந்த கோவிட்னால நம்ம வந்து நம்ம பாடியோட ஆன்டிபாடிஸ் எல்லாம் வீக் ஆயிரும், அதாவது எதிர்ப்பு சக்தி எல்லாம் வீக் ஆயிரும். ஸோ அதனால் நம்மளால் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாச்சுன்னா அது ஈஸியாக நம்மளை தாக்கிட்டு இந்த ஃபங்கஸ் வந்து அதை வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ஃபங்கஸ் வந்து நிறைய விதத்தில் வருது. நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், அதுதான் மெயின் காரணமே. சுத்தமாக இல்லாதனால தான் இந்த வைரஸ் வருது. அதாவது நீங்கள் இந்த அந்த மண்ணிலலாம் வைரஸ் ஃபங்கஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபங்கஸ் இது, ஓகேங்களா? நீங்கள் மண்ணில் விளாண்டா இந்த மண்ணில் எதாவது பண்ணிங்கன்னா அந்த வைரஸ் உங்கள் மூச்சில் வந்து உள்ளார போயிடும், மூச்சு கத்து வழியாக இல்லை ஸ்கின் வழியாக கூட உள்ளார போகும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி குப்பை தொட்டி கீழே கொட்டாமல் இருங்க முதல்ல. அது ஒரு இது ரீசன் கூட, ஏன்னா அந்த குப்பையில் நீங்கள் நடக்கும் போது அதுலேருந்து இருக்க ஃபங்கஸ் உங்கள் உடம்புல ஒட்டிக்கும், நீங்கள் மூச்சு எழுக்கும் போதும் ஒட்டிக்கும், ஓகேங்களா? உங்கள் நேசல் அந்த மூச்சுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த வைரஸ் போய் ஒட்டிக்கிட்டு அதோடய வேலையை காட்டி ஃபுல்லாக உங்கள் கண், அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிச்சிடும். இந்த மாதிரி தண்ணியில் கலக்கிறது தண்ணி மூலயமாகவும் பரவும், நீங்கள் வந்து எல்லா மூலயமாகவும் பரவும். நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா தான் அது வராது நமக்கு. அது வந்து தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிரெட்டில் ஒரு கருப்பு மாதிரி, ஒரு கருப்பு புள்ளி மாதிரி வரும் பார்த்திங்களா, ரொம்ப நல்லா ஆச்சுன்னா அதுவும் ஒரு வகையான ஃபங்கஸ் தான், இதே மாதிரி பிளாக் ஃபங்கஸ் தான், ஓகேங்களா? அதுதான் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம பாடியெல்லாம் பாதிக்குது, ஓகேங்களா? இது வந்து இது சிம்டம்ஸ் என்னென்னா, பெயின், கண்ணில் எரிச்சல் வரும், ஃபீவர் வரும், ஹெட்டேக் வரும், இருமல் வரும், ப்ரீத் வந்து ஒழுங்காக இது பண்ண முடியாது, வாமிட்டில் வந்து பிளட்டு வரும், அப்புறம் வந்து ஒரு மாதிரியாக சிந்தனையில் ஒரு மாதிரி இருக்கும், டிஸியாக இருக்கும், சோர்வாக இருப்பீங்க, ஓகேங்களா? அதெல்லாம் இதோட இது வந்து கொரோனா சிம்டம்ஸோட கொஞ்சம் ஒத்து போவோம், ஆனால் இது வந்து வேறு, ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கணும், கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மருந்து தருவாங்க. இதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மருந்து ரொம்ப நாளாகவே இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. இதுக்காகவே நிறைய வார்டெல்லாம் க்ரியேட் பண்ணிருக்காங்க இப்போ கவர்மெண்ட், ஓகேங்களா? அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிங்கன்னா தான் அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஸோ அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.